இப்போ நம்ம வந்து கேரளாவோட பழங்கால ஸ்டைல், அதாவது பழங்காலத்துல கேரளால என்னென்ன மாதிரி பொருட்கள் வீட்டில் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சம்பந்தமா வந்து இப்ப நம்ம அங்கதான் இருக்கோம் பார்க்கலாம். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த கூட இது இது வந்து மசாலா பொருட்கள், மிளகாய் தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலாலாம் அப்போ கிடையாது, மிளகுத்தூள் அந்த மாதிரி தூள்கள்லாம் வச்சுக்கிறதுக்கான பொருள் தான் இது. இது பார்த்தீங்கன்னா இது என்ன எனக்கு தெரியாது, இது வந்து உப்பு ஜாடி, கீழே பாருங்க கல்லுப்பு. அந்த காலத்துல வந்து இது கிடையாது, தூள் உப்பு சால்ட் கிடையாது, கல்லுப்பு தான், உப்பு பேர் சால்ட் தான், பட் நம்ம சொல்லிக்கிறோம் அந்த தூள் உப்பு கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு வர்றவங்க கால் கழுவுறதுக்காக வெளியே வச்சிருப்பாங்க, ஒரு பக்கெட் மாதிரி வச்சு தண்ணி இது இருக்கும், இப்படி எடுத்து இப்படி காலில் ஊற்றி கழுவாங்க. ஸோ அந்த காலத்துல வீட்டில் சுத்தமாக வரணும் இருக்க இந்த பொருட்கள்லாம் இருக்கு. அதுக்கடுத்து இங்க வாங்க, இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அருவாமணி. கேரளாவில் ஃபிஷ் வந்து ரொம்ப ஃபேமஸ், ஏன்னா கடலோர பகுதி, ஸோ நிறைய ஃபிஷ் வாங்க இதில் தான் வந்து கிளீன் பண்ணி செய்வாங்க. இது அடுப்பு, இது பாருங்க விறகு வச்சுருக்காங்க, அந்த காலத்து மண்சட்டி, நம்ம ஏதாவது மீன் குழம்பு பண்ணோன்னா இதெல்லாம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பொருட்கள்லாம் வச்சுருந்துருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து எப்படி சமைச்சாங்க அப்படின்றத பார்க்கணும். இது இதெல்லாம் கொஞ்சம் கேரட்டில் கூட கட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஹெவி ஆப்ஜெக்ட் வெல்டிருக்கலாம் கேரட்டு, அவ்வளோ கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பொருட்கள் தான் இருக்குது. இது வந்து கரண்டி, இப்போ தான் நம்ம வந்து ஸ்பூன் அதெல்லாம் வந்து பயன்படுத்துகிறோம். இது கரண்டிகள்லாம் நிறைய இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தயிர் கடைச்சி வெண்ணையாக்குறது, இதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாங்குச்சியில் பண்ணியிருக்காங்க. இந்த கரண்டிகள் எல்லாமே வந்து கொட்டாங்குச்சி யூஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணீர் பிடிச்சி வைக்கிறது, ரொம்ப நாளுக்கு தேவைன்னா தண்ணீர் வந்து ஊற்றி வைப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிணறு, இது பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் மூலமாக கிணறுலேருந்து தண்ணி அரைச்சி இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மறந்தே போயிருப்பீங்க நம்ம அம்மி, இது வந்து இது இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த பெண்களுக்கும் வந்து தொப்பை இல்லை, எக்ஸ்ட்ரா சாதனம் நல்லா இருந்தாங்க. எப்போ இதெல்லாம் அழிச்சிட்டு மிக்சி கிரைண்டர் வந்துச்சோ எல்லாருமே மிக்சி கிரைண்டர் மாதிரி ஆகிட்டாங்க. ஸோ நோ கமெண்ட்ஸ், ஜஸ்ட் இது சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ இதான் வந்து கேரளாவோட அந்த காலத்து வீடு. இது பார்த்தீங்களா என்ன தெரியுமா, வெண்ணெய் இருக்கு இல்லையா, வெண்ணெய் அது வந்து ரொம்ப காலத்துக்கு வந்து வச்சு யூஸ் பண்ணுவாங்க, நம்ம கிருஷ்ணர்லாம் பார்த்துருப்பீங்க எடுத்து தின்னுருப்பாரு. ஸோ இந்த மாதிரி வந்து வச்சு தொங்க விட்டுருப்பாங்க வீடுகளில். ஸோ ஒரு கேரளாவோட அந்த காலத்து வீடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு காட்டலாம் இருக்காங்க இது. ஸோ கேரளா இப்போ எப்படி இருக்கும் தெரியுமா, இந்த மாதிரி எல்இடி டிவி எல்லாம் வச்சு கேரளாவுக்கு புதுசாக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ வந்து தக்ஷின சித்ரா ஆர்ட் மியூசியமில் எடுத்தது. இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம ECR-ல MGM ரெசார்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அடுத்து இருக்கிறதா இந்த தக்ஷின சித்ரா ஆர்ட் மியூசியம். இங்கே எக்ஸாக்டாக என்ன இருக்குன்னா சவுத் இந்தியா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இங்கெல்லாம் அந்த காலத்தில் அதாவது ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி வீடுகள்லாம் இருந்தது, என்னென்ன பொருட்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சம்மந்தமான ஒரு ஆர்ட் மியூசியம் தான் இது. ரொம்ப அழகாக இருக்க இடங்கள். ஸோ என்னென்ன யூஸ் பண்ணாங்க, என்னென்ன மாதிரி வீடுகள் இருந்துச்சுன்னு பார்க்குறது ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு அவசியம் போய் இங்கே பார்க்கலாம். இதுக்கு வந்து என்ட்ரி சார்ஜஸ் இருக்குது, 150-200 ருபீஸ் இருக்கும் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ டே டைமில் மார்னிங் 9-6 வந்து ஆப்ரேட் ஆகுது. ஸோ நல்லா இருந்துச்சு இடம் அங்கே பார்க்குறது. நம்ம தமிழ்நாடு அந்த காலத்து வீடுகள், இந்த ஓட்டு வீடுகள் எப்படி இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து ரொம்ப டைம் கிடைக்கல எங்களுக்கு, ஸோ அதனால் வந்து கேரளா தமிழ்நாடு மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தமிழ்நாடு பெவிலியன். ஸோ தமிழ்நாடு பெவிலியனில் எப்படி வீடுகள் இருக்குன்றதை இப்போ பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தது கேரளா, இன்னும் கர்நாடகா, ஆந்திரா இதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது அதுவும் எடுத்து ஒரு ஃபுல் வீடியோவை நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.